ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்னை மடியிலே சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம என்ன பார்க்க மேட்ரினிட்டி உமன் அண்ட் ஃபீடிங் மதர்ஸுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் வேர் பார்க்க ஸோ இது ஒரு கம்ஃபர்டபிள் இருக்க போது நான் இந்த எங்க பர்ச்சேஸ் பண்ண எப்படி வாங்கினேன் என்ற டீட்டெயில்ஸோட உங்களுக்கு இந்த வீடியோ இருக்க போது இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க கீழே இருக்க பெல் ஐக்கோனை இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்ல நிறைய வந்து அவைலபிளா இருக்க என்னன்னா அதாவது மேட்ரினிட்டி உமன் அண்ட் ஃபீடிங் மதர்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் இருக்கு ஃபீடிங் நைட்டிஸ் இருக்கு ஃபீடிங் ப்ரா இருக்குது அதே மாதிரி ஃபீடிங் குர்தா அப்படின்னு கூட இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாவது மாதம் எட்டாவது மாசத்துக்கு மேலேயே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போறதா இருந்தாலும் சரி இல்ல வெளியில எங்கேயாவது போறதா இருந்தாலும் சரி இல்ல குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருந்தாலும் சரி வெளியில போற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து தான் கட்டி ஆகணும் ஏன்னா வந்து வயிறு பெருசாகும் போது ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து பத்தாம இருக்கும் ஸோ வந்து நம்ம கண்டிப்பா சாரிக்கு போயிடுவோம் அதே மாதிரி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பாப்பாவுக்கு பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்காக வந்து தான் கட்டி ஆகணும் ஏன்னா வந்து குர்த்தாவோ டாப்போ ஏதாவது போட்டுட்டு போனோம்னா நம்மளால வந்து ஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ அதனால வந்து கண்டிப்பா சாரி தான் கட்டணும்னே சொல்லுவாங்க வீட்டில் ஸோ டென் இயர்ஸ் முன்னாடி என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்ப கூட நான் எங்கே போனாலுமே பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலும் சரி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி சாரி கட்டிகிட்டே தான் போக வேண்டியது இருந்தது ரொம்ப கஷ்டப்ப கஷ்டமா இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காம இருக்கும் ஏன்னா கை குழந்தைய நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தூக்கிட்டு போறோம் கையில ஸோ கை குழந்தைய வந்து கையில வச்சிட்டு இருக்கும்போது அந்த சாரி வந்து நமக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ ரெகுலராக ஸாரீ கட்டி பழகினவங்களுக்கு ஓகே பட் ரெகுலராக ஸாரியே கட்டாதவங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அப்படி ஒரு டைப் தான் நான் வந்து ஸாரீ கட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரு ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அதனால வந்து இப்போ வந்து நான் இதை சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ மேட்ரினிட்டி அண்ட் ஃபீடிங் டாப்ஸ் அப்படின்னு இருந்தது நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அதோட ரிவ்யூ வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்ற டீட்டெயில்ஸோடு சொல்ல போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் அந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாங்களா அதுக்கு முன்னாடி நான் இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா இப்போ வந்து ஷாப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது லாக்டவுன் பீரியட்ன்றதால ஸோ வந்து நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணேன் ஆன்லைனில் கூட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா நல்ல குவாலிட்டியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃப்ளிப்கார்ட் மீஷோ அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது நான் வந்து மீஷோவில் வாங்கினேன் இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஸோ ஃபஸ்ட் டைம் ஒன்று வாங்குறதால ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி பார்க்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்குதா செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஸோ இது தான் அந்த குர்த்தா பார்த்திங்கன்னா நமக்கு ஒம்பதாவது மாதம் பத்தாவது மாதத்துக்கு கூட வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா அதுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த இடம்லாம் நல்லா லூஸாக கொடுத்துருக்காங்க வயிற்று பகுதிக்கு அண்ட் வந்து ஃபீடிங் பண்ணுறதுக்காக இங்கே தான் ஜிப் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சைடு அப்புறம் இந்த சைட்லையும் ஃபுல்லாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸி வேராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம புடவையே கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை வெளியிலெல்லாம் போகும்போது ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஏன்னா எனக்கு புடவை கட்டுறதுன்றதே ரொம்ப அலர்ஜிக்கான ஒரு விஷயம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு டாப்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இது வாங்கினேன் இதோட ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு உள்ள ஸோ இது வெளியில் ஷாப்பில் கூட கிடைக்குதான்றது எனக்கு தெரியல பட் நான் வந்து ஆன்லைனில் தான் பார்த்தேன் ஸோ ஃபீடிங் மதர்ஸ் அண்டு கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியார் இது உங்களுக்கு இது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் கூட இப்படி வாங்குறதா இருந்தால் ஷாப்பில் அவைலபிலிட்டியான்னு கேட்டு பாருங்கள் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி